அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்புல இயல் 7 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒன் மினிட், லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். வாய்ஸ் கிளியரானு சொல்லிருங்க. ஓகே, முதல் கேள்வி ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க. மனித சிந்தனையே கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலே, நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு என்பது யாருடைய பிரார்த்தனையாக இருந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பழைய எடிஷன்ல இயல் 8 இருக்கிறது தான் இப்போ இயல் 7 இருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க, பார்த்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராச்சும் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். எஸ், ஆப்ஷன் சி ஜீவானந்தம் அவர்களுடைய வரிகள் தான் இது. ஓகேங்களா? சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்று பாடியவர் யார்? சொல்லடி சிவசக்தி, இந்த மாதிரியான வரிகள்லாம் வந்து யாரோடதான் இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி போட்டலாம். பாரதியார் அவர்களுடைய வரிகள் தான். சோ அவர் என்னன்னு சொல்லுவோம், முண்டாசு கவின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் பி. எஸ், அடுத்தது, என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் யார்? என் வாழ்வு என் கைகளில் அப்படின்னு நம்பினது அப்கோர்ஸ் ஆப்ஷன் பி தான். சாரி, ஆப்ஷன் பி ஜீவா அவர்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று நமக்கு கட்டளையிட்டவர் யார்? எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் அப்படின்னு பாரதி சொல்றதா சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ப ஜீவானந்தம் அவர்கள் மறைந்த வருடம் எது? தேதியோட ஜீவானந்தம் மறைந்தது, எஸ் 63 ஜனவரி 18. ஆப்ஷன் சி தான். வெரி குட். அடுத்த கேள்வி, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று மழையில் நனைந்து கொண்டே பாடிய கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதி அவர்கள் தான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் பாரதியோட தான், பாரதாசனோட தான் தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். சோ அவரோட வரிகளே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, பசுவையா என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார்? பசுவையா என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார்? சுந்தர ராமசாமி. ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? வெரி குட், சுந்தர ராமசாமி. அடுத்தது, எட்டயபுரத்து இளம் புயல் என்று அழைக்கப்படுபவர் யார்? எட்டயபுரத்து இளம் புயல், தப்பு நடிச்சிருவீங்க. எஸ் ஆப்ஷன் ஏ பாரதி தான், யோசிக்கவே வேணாம். ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய சிறுகதைகள் எவை? சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா, ரத்னாபாயின் ஆங்கிலம், ஒரு புளிய மரத்தின் கதை, செம்மீன், காகங்கள். இதுல சிறுகதைகள் அப்படிங்கிறது ரத்னாபாயின் ஆங்கிலமும் காகங்கள் மட்டும்தான் சிறுகதை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. வெரி குட். அடுத்தது, மற்றதெல்லாம் புதினம் அந்த மாதிரி வரும். எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை வின்றிட என்ன தடை என்று முழங்கிய கவிஞர் யார்? அவரே தான். ஆப்ஷன் சி தாரா பாரதி. யாரு? தாரா பாரதி அவர்கள். வெரி குட். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய புதினங்கள் யாவை அல்லது எவை? ரத்னாபாயின் ஆங்கிலம்ன்றது சிறுகதைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? சோ வந்து புளிய மரத்தின் கதை, குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், ஜே ஜே சில குறிப்புகள், இது எல்லாமே அவருடைய புதினங்கள் தான். 2, 3, 4, 1 கிடையாது. ஓகேங்களா? ஒன் மினிட். ஸோ ஆன்சர் தாரா பாரதி. பார்த்துட்டோமா?
தாராபாரதி. அடுத்த கேள்வி, எந்த இதழில் காற்றில் கலந்த பேராசை என்னும் கட்டுரை 1963 வெளிவந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி தான், தாமரை. தாமரைங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, பிணியின்மை செல்வம் விளைபின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கிவ்வைத்து என்பது எந்நூலில் இடம்பெற்றது? எஸ் ஆப்ஷன் பி, திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் தான். அடுத்த கேள்வி, வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி இவ்வரிகளை இயற்றியவர் யார்? வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி அப்படின்றதை இயற்றியது கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் அதாவது பாரதிதாசன். அடுத்த கேள்வி, பதிற்றுப்பத்தில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடிய குமட்டூர் கண்ணனார் பெற்ற பரிசில் யாது? எஸ் ஆப்ஷன் சீதா, உம்பர்காட்டில் 500 ஊரு தென்னாட்டு வருவாயில பாதி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி சம. அடுத்த கேள்வி, சரியான பொருளை தேர்ந்தெடு. கனிகள் மணி. கனிகள் இந்த ரெண்டு சுழினி போட்டிருக்கு. கனிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல உலோகங்களை குறிக்குது, மணி அப்படிங்கிறது மாணிக்கத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பதிற்றுப்பத்தில் அமைந்துள்ள பாடல்களில் எத்தனை 10 பாடல்கள் கிடைத்துள்ளன? எஸ் 8 10 பாடல்கள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோம் என்று முழங்கியவர் யார்? பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடான்லாம் பாடியிருப்பாரு கண்டிப்பா. யாரு? இவர் தான், நம்ம முண்டாசு கவி தான், பாரதியார் இல்லையா, முண்டாசு கவி. அடுத்த கேள்வி, சரியான பொருளை தேர்ந்தெடு. மீட்சி நவை. மீட்சின்றது விடுதலைன்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. அப்போ விடுதலை, நவைனா குற்றம். ஆப்ஷன் சி. வெரி குட். அடுத்தது, பாடாந்திணையில் அமைந்த பதிற்றுப்பத்து எந்த மன்னர்களுடைய சிறப்புகளை எடுத்து இயம்புகிறது? பதிற்றுப்பத்து அப்படின்னாவே கண்டிப்பா சேரர்கள் தான். ஆப்ஷன் சி தான். எஸ் ஆப்ஷன் சி, சேரர்கள். அடுத்த கேள்வி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார்? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், அது யார் சொன்னது அப்படின்னா, எஸ் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது தான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. உழுதுழுது ஒளிதல். உழுதுழுது அப்படின்றது அடுக்கி வருது இல்லையா, அடுக்கு தொடர். ஒளிதல் அப்படின்றது தல் அல் அப்படின்ற வந்து தொழில் பெயரை கொண்டு முடிஞ்ச தொழில் பெயர் விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால அடுக்கு தொடரும் தொழில் பெயரும். ஆப்ஷன் டி தான். விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று உலகத்தை வீடாக காட்டியவர் யார்? எஸ் அப்படி காட்டினது ஆப்ஷன் ஏ தான், பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். எஸ் அடுத்த கேள்வி, கீழ் காண்பனவற்றுள் 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல் எது? 8 தொகையில அமைந்த புறத்திணை நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. எஸ் அடுத்த கேள்வி, லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் அந்தாலஜி எனும் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பை வெளியிட்டவர் யார்?
ஆப்ஷன் பி தான், ஏ கே ராமானுஜம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. எஸ், அடுத்த கேள்வி. பெயர் சொற்களை, அதாவது சரியான கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பெயர் சொற்களை ஆக்க பயன்படும் விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் என்பர். ஆக்கப்பெயர்களில் விகுதிகளை தனி சிறப்புடையன. தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கிலேயே மிகுதியாக உள்ளன. எஸ், அனைத்தும் சரிதான். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சரியான பொருளை தேர்ந்தெடு. ஏமம் கடுந்துப்பு. ஏமம் ஏமாப்பு அப்படின்னு வந்துட்டாவே அது என்னதான், பாதுகாப்பு தான். அப்ப இது ரெண்டத்துல ஏதோ ஒண்ணுதான், ஓகேங்களா. துப்பு அப்படின்னா வலிமை, கடுந்துப்புனா மிகுந்த வலிமை. அப்ப ஆப்ஷன் சி, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஆளர் என்னும் ஆக்கப்பெயர் விகுதி டேஷ் விகுதிகளுடன் சேர்ந்து சொற்கள் உருவாக்குகின்றன. சாரி, சொற்கள் உருவாகின்றன. எஸ், ஆப்ஷன் பி, தொழில் பெயர். சாரி, தொழிற்பெயர் அப்படிங்கறதான் சரியான உடை. அடுத்தது, ஹியூயஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அன் ஆன்சியன்ட் லேண்ட் எனும் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ தான், மா லே தங்கப்பா, ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ, வெரி குட். அடுத்த கேள்வி, ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? தமிழ் சொல் மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறது. ஜனம்னா மக்கள்னு தெரியும், பிரளயம்னா வெள்ளம்னு சேர்த்து மக்கள் வெள்ளம் அப்படின்னு பொருள்படுது. அடுத்த கேள்வி, சரியான பொருளை தேர்ந்தெடு. மருண்டனன் நயந்து. மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன் அப்படின்னு அர்த்தம், நயந்து அப்படின்னா விரும்பியன்னு அர்த்தம் இல்லையா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, அன்னியன் உருமா, அன்னியன் உருமாற்றம் ஆகியவை எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவையா இருக்கும்? அப்ப அன்னியன்றது தமிழ் இல்லையா? இல்லை. ஆப்ஷன் பி, ஜெர்மனி, ஓகேங்களா, வெரி குட். அடுத்த கேள்வி, அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் யார் யாரிடம் கூறியது? அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படின்னு யார் யார் கிட்ட சொன்னாங்க? அமைச்சர் மன்னன் கிட்ட சொன்னது இல்லையா. இன்னொரு வரிகள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், இந்த கேள்வி கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக ஆயிடுச்சு இல்லையா. ஜென்ரலாக இந்த எல்ல தெரியுமோ தெரியும், இருந்தாலும் இந்த கேள்வி எனக்கே கொஞ்சம் உடன்படலை, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். வஞ்சிப்பாவின் இறுதி அடி போன்றோ ஆசிரிய வடியின் இறுதி அடி போன்றோ அமைவது டேஷ் எனப்படும். செந்தூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. வஞ்சிப்பா இறுதி அடி போன்றோ ஆசிரிய வடியின் இறுதி அடி போன்றோ அமைவது செந்தூக்கு, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சொற்கள் குட்டி இளவரசன் ஆகிய எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவை? ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சு இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அன்னியனும் இந்த மாதிரி தான், ஓகேங்களா. அன்னியன் உருமாற்றம் இதெல்லாம் வந்து எம்மொழியிலேருந்து மாற்றப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும், ஓகேங்களா. ஃப்ரெஞ்சு. ஸோ அந்த வார்த்தையை சொல்லலை, நூலை குறிக்குது. அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் இவ்வரியில் உள்ள சொற்பிள்ளைகளின் திருத்தம். சுவற்றில்னு வருமா சுவரில்னு வருமா, அதில் பார்த்துட்டாவே நம்ம ரெண்டு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம். சுவரில்னு தான் வரணும். ஸோ பியா டியான்னு பார்க்குறோம். அடையாறு பாலத்தில் சுவரில் அப்படின்னு இருக்குது. இங்கே அடையாற்று பாலத்தில் அப்படின்னு இருக்குது. அடையாறு பாலத்தில் அப்படின்னு இந்த அடையாறு அப்படின்னு வந்தால் தான் அந்த இடத்துல இப்பு வரணும். அடையாற்று அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல இப்பு வரக்கூடாது. அப்போ அந்த இடத்துல ஆப்ஷன் பி தான் சரியான விடையாக இருக்குது, ஓகேங்களா.
இதுதான் வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆன்சராக இருக்கு. இல்லை உங்களுக்கு ஏதாவது புத்தக வேறுபாடு இருந்தால் அதுவும் நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது வண்ணந்தாமே வண்ணந்தாமே நாளைந்தென்ப என்று கூறும் நூல். எஸ், ஆப்ஷன் பி தொல்காப்பியம். இந்த மாதிரி வந்தால் ஒன்று நன்னூலாக இருக்கும் இல்லை தொல்காப்பியமாக இருக்கும். இந்த இடத்துல நன்னூலை வந்து சொல்லி சார் தொல்காப்பியத்தை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? தமிழ் மொழியில் மறந்ததுமான சிறந்த செய்திகளை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் யார்? அவரேதான் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, பாரதிதாசனால் இயற்றப்பட்ட புரட்சி கவி எந்நூலை தழுவி எழுதப்பட்டது? புரட்சிக்கவி அப்படிங்கிறது பில்கினியத்தை தழுவி எழுதப்பட்டது. ஆப்ஷன் சி பில்கனியம், ஓகேங்களா? வெரி குட். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றில் மயிலை ஸ்ரீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் யாவை? ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம், இது எல்லாமே அவருடைய கட்டுரைகள். கொங்கு நாட்டு வரலாறுன்றது கட்டுரை கிடையாது. 2, 3, 4 சரி. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை கூறுவதை நோக்கமாக கொண்ட திணை எது? பேர்லே இருக்கும். எஸ், ஆப்ஷன் சி தான். பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுக்கம், இதெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் பாழான் திணை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டி வரலாற்று தடத்தை செப்பனிட மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் ஆய்வு நூல் எது அப்படின்னா, எஸ், ஆப்ஷன் பி தான். களப்பிரர் கால தமிழகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா களப்பிற காலத்தில் ஒளியூட்டினே இங்கே சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்தது, பில்கணியம் என்பது எம்மொழியில் எழுதப்பட்ட நூல். பில்கணியம் என்பது எஸ் வடமொழியில் எழுதப்பட்டது. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி போயிடலாம், மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் அளித்து பாராட்டிய பல்கலைக்கழகம் எது? எஸ், மதுரை பல்கலைக்கழகம். ஆன்சர் டி தான். அடுத்தது, மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கை கடும் துப்பின், இவரிகள் யாருடைய பெருமையை கூறுகின்றன? ஆப்ஷன் பி, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? பாரதியா பாரதாசனா? பாரதியா பாரதாசனா அப்படின்னா கனக சுப்பிரத்தினம் அப்படிங்கிறது பாரதாசன் அவர்களை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பி, பிரெஞ்சு மொழியில் அமைந்துள்ளார் சட்டத்தை தமிழ் உடைத்தவர் கனக சுப்பிரத்தினம். ஆப்ஷன் பி தாங்க. அடுத்த கேள்வி, மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழ் பேரவை செம்மல் பட்டம் பெற்ற ஆண்டு? பத்தொம்போது 80 அப்படியே தலைகளா இருக்கும், டக்குன்னு பார்த்தோம் போட்டுறக்கூடாது. 1980 இங்க இருக்கு. ஆப்ஷன் பி, ஓகேங்களா? 1980. அடுத்த கேள்வி, மேயினர் உரையும் பலர் புகழ் பண்பின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10 தான். வெரி குட். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யார்?
எஸ் சொன்னது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் எவை? பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் எவை? சேரதாண்டவம், இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு. ஓகேங்களா, இதெல்லாம் தான் அவருடைய காப்பியங்களாக இருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு சரி, அனைத்தும் சரின்னு போடக்கூடாது. இலக்கணியம்ன்றது காப்பியங்கள் கிடையாது. அடுத்த கேள்வி, 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. ஸோ யார் இந்த அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா, அவ்வளோதான். ஆப்ஷன் பி, ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, சேரலாதனின் நாடு காத்தர் சிறப்பையும் கொடை சிறப்பையும் கூறும் பாடல் பதிற்று பத்தின் எத்தனையாவது பத்தில் அமைஞ்சிருக்கு? எத்தனையாவது பத்து அப்படின்னா 2வது பத்து. ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, ஸோ 2வது பத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் சி, கழனியூரன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். அடுத்த கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனுடைய நாடகம் எது? ஆப்ஷன் பி தான், பிசிறந்தையார். வெரி குட். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் துளிப்பா என்ற பொருளுடைய சொல் எது? ஹைகு இல்லையா? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, நெடுஞ்சேரலாதன் குறித்த கூற்றுகள்ல எது தவறானது? வடக்கே இமயமலைவரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற இமயத்தில் வில்லனை பொறித்தவன், தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவன், கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன், இது எல்லாமே ஓகே. இவரை புகழ்ந்த குமட்டூர் கண்டங்கனா புறநானூற்றிலே பாடியிருக்காரு, பதிற்றுப்பத்தில் தான் பாடியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி, பொறுத்துக. மேட்ச் பண்ணிடலாமா? ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளும் மேட்ச் பண்ணிடுவோம். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்னா நிறைய உத்திகள் பயன்படுத்துறோம்னு சொல்றது. டிபேட் அப்படின்னா பட்டிமன்றம். மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னா பன்முக ஆளுமை. பெசடோனிம் அப்படின்னா புனைப்பெயர். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பி தான். எஸ் ஆப்ஷன் பி, 2, 1, 4, 3. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? குயில் பாட்டு அப்படின்னா பாரதின்னு வரணும், குயில் அப்படின்ற இதழ் நடத்தினவர் கனக சுப்பிரத்தினம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி, அதாவது பாரதிதாசனை தான் கனக சுப்பிரத்தினம் இங்கே இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் பெற்றோர் யாவர்? பெற்றோர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, உதியன் சேரலாதன் வேன்மால். ஆப்ஷன் ஏ. வெரி குட். அடுத்தது, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாரதிதாசனின் தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக கொண்டுள்ளது? பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், எளிமையானதுதான் இல்லையா? ஆப்ஷன் சி தான், புதுவை அப்படிங்கிறது தான் சரியான விடை, புதுவை. அடுத்தது, உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியழ்வது நாடு என்று கூறியவர் யார்? உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியழ்வது நாடு,
திருவள்ளுவருடையது. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? ஆக்சுவலி இதில் ரெண்டு கேள்வி கேட்கலாம். புரட்சி கவிஞர் என பாரதிதாசன் அழைக்கப்பட்ட காரணம், பாவேந்தர் மற்றும் புரட்சி கவிஞர் என அவர் அழைக்கப்பட்ட காரணம், மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடல் உரக்க வெளிப்படுத்தியமையால் அப்படி கூட சொல்லலாம். இல்லை டைரக்டாக புரட்சி கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாலும் இதான் ஆன்சர். கனக சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கேள்வி, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இறுதி கேள்வி நான் சொல்லலை, நம்ம ஆல்மோஸ்ட் இல்லை லைவே முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ வந்து இதில் நம்ம 65 கேள்வி பார்த்துருக்கோம், அதில் 60 மேல் நான் கரெக்ட் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை வந்து லைக் தட்டி விட்ருங்க. இல்லை வந்து இல்லை ஓகே, ஒரு 55 மேல் நீங்கள் கரெக்டாக லைக் தட்டி விட்ருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். இல்லை ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் இதான் என்னோடய ஸ்கோரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய புத்தகத்தில் வேறுபாடு இருக்குது, இந்த இது எனக்கு கொடுக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் டெலிகிராமில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றலாம் ஓகேங்களா. ஸோ வந்து 7550390232 இதுதான் வந்து என்னோடய டெலிகிராம் நம்பர். நீங்கள் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஆன்சர் டவுட் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நம்ம லைவே முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான், அடுத்த லைவில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி நன்றி.